ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. இன்றைக்கி என்ன விலாக் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நாங்கள் வந்து கேரளாவில் இருக்க ஒரு கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம், எங்கள் அம்மாவோட குலதெய்வம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். ஸோ அங்கே தான் கிளம்பிட்டுருக்கோம், நான் ஆகாஷ் வருண் மூணு பேர் கிளம்புறோம். அவர் வந்து வரல, பிகாஸ் அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னார். அதுவும் இல்லாமல் வந்து ஹாப்பி இருக்கா, எங்கள் வீட்டு பெற்றிருக்கான். ஸோ அவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை. நாங்கள் போயிட்டு வரதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிரும், 5 o'clock ஆயிரும். ஸோ தட் அவன் அது வரைக்கும் தனியாக இருக்க முடியாது. எங்கள் கேட்டு யாராவது ஓப்பன் பண்ணால் சம்டைம்ஸ் வந்து திடீர்னு வெளியே ஓடி போயிடுவான், அந்த மாதிரி நிறைய தடவை ஓடி போயிருக்கா. ஸோ இந்த ரீசன்ஸ்னால அவர் வந்து வர முடியலன்னாரு, இல்லைனா ரொம்ப ட்ரை பண்ணார் அவர் வரலன்னு சொல்லிட்டு. பட் வந்து எங்களுக்கு வேறு சாய்ஸே இல்லை. ஸோ தட் நான் கண்டிப்பாக போகணும், அதனால் வந்துட்டு அவர் நீ போயிட்டு வா, நீயும் குழந்தைகளையும் போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். அண்ட் வந்து ட்ராவல்ஸ் புக் பண்ணியிருக்கோம். அம்மா, என்னோட ரெண்டு சிஸ்டர், மூணு சிஸ்டர் இருக்காங்க, ரெண்டு அக்கா ஒரு தங்கச்சி. ஸோ அவங்களெல்லாம் போய், அம்மா வந்து துடியலூரில், இன்னொரு அக்கா வந்து சரவணம்பட்டி. ஸோ அவங்களெல்லாம் பிக் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்புறோம். அண்ட் வந்து இந்த ட்ரிப் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல், பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு அக்கா வந்தால் இன்னொரு அக்கா வரமாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். மூணு பேரில் வந்துட்டு யாரோ ரெண்டு பேர் அந்த மாதிரி தான் மிக்ஸ் ஆகி போவோம் எப்போவுமே. பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆக்சுவலி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப வருஷம் கூட கிடையாது, ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் எல்லாத்துக்குமே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே நாங்கள் பசங்க மட்டும் போகிறது இப்படி தான். இல்லைன்னா எப்போவுமே யூஸ்வலி எங்கள் அக்காவோட பாவா அவர் வருவார். இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ், யாரோட ஹஸ்பண்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் மட்டும் தனியாக போகிற ஒரு ட்ரிப் தான் இது. ஸோ தட் எங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்தது. பிகாஸ் என்ன தான் வந்து ஹஸ்பண்ட் கூட போனாலும் வந்துட்டு அது ஃபன்னாக தான் இருக்கும், எல்லோரும் அவங்கவுங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துட்டு அது ஒரு ஃபன்னாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா, நம்ம சிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு மேரேஜ் பிஃபோர் மேரேஜ் வந்து எப்படி இருந்தோமோ அதே மாதிரி, பட் எல்லாரோட பசங்க அந்த மாதிரி போகிறது கண்டிப்பாக ஸ்பெஷல் இல்லையா? அது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேட்டுகிட்டே இருக்கணும், அவங்கள கவனிச்சிட்டே இருக்கணும். இப்போ அங்கே போனாலும் அவங்கள கவனிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக போயிட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணோம் நாங்கள். ஸோ எங்களை கொண்டு போய் அவர் உக்கடத்தில் ட்ராப் பண்ணிவிட்டார். உக்கடத்துலேயே வந்து ஒரு காஃபி ஷாப்பில் காஃபி, அப்புறம் வந்து சமோசா எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி நாங்கள் வந்து வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ஆக்சுவலி வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கூட இல்லாததுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, டக்குன்னு வந்துருச்சு. ஸோ வண்டி ஏறினதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே பாட்டு டான்ஸு, பயங்கர ஜாலியாக இருந்தது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரளா குரவலையே வந்துட்டோம், பட் ரொம்ப வெயில் அடிச்சது. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து அங்கே ரொம்ப மழையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, பயங்கரமான மழையாக இருக்குது, எப்படி பூஜை பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி ஸோ தட் நான் வந்து சில்க் சாரியெல்லாம் வேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். நான் சுடிதார் தான் போட்டு வரேன்னு சொன்னால் அம்மா இதெல்லாம் சாரி கட்டிடுவோம் அப்படின்னாங்க. ஸோ தட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு சாரி எடுத்து வேர் பண்ணிக்கிட்டேன், காட்டன் சாரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூஜைக்கு தேவையான திங்ஸ் ஆல்ரெடி நாங்கள் வண்டியில் வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் ஐயர் கூட நேரமாக வந்துட்டாங்க. ஸோ எல்லாம் ஒரு 7 o'clock அந்த மாதிரியே இங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொண்டு போயிருந்தோம். ஆக்சுவலி வழி நிறுத்தி சாப்பிட்லான் இருந்தோம், இல்லை வீடு 1.5 hours வந்துருச்சுல, ஸோ தட் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார், இட்லி, பூரி, நெக்ஸ்ட்டு தக்காளி தொக்கு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எங்கள் அம்மா சப்பாத்திக்கு. அண்ட் ஆல்சோ பூரிக்கு மசாலா, இட்லி, சாம்பார், எல்லா சட்னி எல்லாமே இருந்தது. அதில் எல்லாம் வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிட்டோம். வந்து மாமா வீடு இருக்குது ஆக்சுவலி கேரளாவில், அம்மாவோட அண்ணன் வீடு. ஸோ அங்கே வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 2.5 hours இருந்தது பூஜை. பூஜை ரொம்ப திருப்தியாக முடிஞ்சது, எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி. அண்டு இயர்லி ஒன்ஸ் வந்து திருக்கல்யாணம் பண்ணுவோம், எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து, எங்கள் அம்மாவோட அண்ணன் அப்புறம் சிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து பண்ணுவோம். பட் 2-3 years பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில ரீசன்ஸ்னால யாருனாலையும் சரி எடுத்து பண்ண முடியல அப்படிங்கிறது அம்மா கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க பண்ண முடியல அப்படிங்கிறனால. அம்மாவுக்கு வந்து எல்லாருமே போய் பண்ணணும், ஒருத்தர் வந்து ஒருத்தர் வராமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. லாஸ்ட்டு ஒரு 2-3 days முன்னாடி வரைக்கும் யார் எப்போ கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லை. பிகாஸ் எல்லாத்துக்கும் அக்கா பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ பீரியட்ஸ் டேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் 2-3 days முன்னாடி தான் எல்லாருக்கும் கன்ஃபார்ம் ஆச்சு, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அம்மா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் மெயினாக இந்த ஒரு ட்ரிப்பு. அண்ட் ஆல்சோ நாங்கள் அடிக்கடி சாமிக்கிட்ட வேண்டுதல் வைப்போம், எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த வேண்டுதல் வந்து நடந்துடும். இப்போ ரீசெண்டாக வந்து ஆகாஷ் 400 மேலே மார்க் வாங்கணும்னு கூட வேண்டியிருந்தேன், அது கூட எல்லாமே நடந்துருச்சு. ஸோ தட் அதுக்காகவும் சாமி பார்க்குறதுக்காகவும் போயிருந்தோம். நெக்ஸ்ட் எல்லாம் கிளம்பி சாப்பிட்டுட்டு லஞ்சு வந்து அங்கேயே கிளம்ப சாப்பிட்டுட்டோம், கேரளாலேயே சாப்பிட்டுட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இமீடியட்டாக கிளம்பிட்டோம். நாங்கள்
கொஞ்ச நேரம் இருக்கலான்ட்டு இருந்தோம், பட் எங்களால் வெயில் அங்கே இருக்க முடியல. ஸோ தட் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டார், உக்கடத்துக்கிட்ட வந்து அவர் பிக்கப் பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா வர வழியில் பஞ்சர் ஆயிடுச்சு எங்கள் காரு, திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு. ஒருத்தங்க பார்த்தா சொன்னாங்க இந்த மாதிரி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு. அப்புறம் அதுக்கப்புறம் பஞ்சர் போட்டு வீட்டுக்கு வந்து, இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரதுக்கு 6:30 ஆயிடுச்சு. ஒரு ஷாப்பிங் போயிட்டு இருந்தால் கூட ரொம்ப டயர்டாக இருப்பேன், கேரளா வரைக்கும் போயிட்டு இருந்தது சத்தியமாக என்னால் முடியல, ரொம்ப டயர்டாகிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்து எழுப்பினாரு, சாப்பிட்டுட்டு மறுபடியும் அப்படியே படுத்துவங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எழுந்திரிச்சேன். ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. எப்படி இருந்தாலும் வந்துட்டு அம்மா அக்கா கூட ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் போனது அது ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பி, எனக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி எல்லாத்துக்கும் எங்கள் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சரி, எப்படியோ ஒரு வழியாக ஹாப்பியாக முடிச்சுதான். தட்ஸ் இட், இன்னும் வ்ளாகில் மீட் பண்ணுறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.